வணக்கம். அம்மாவின் தேர்தல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப குழுன்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு, அதுவும் அது வந்து நார்மலான குழம்பு இல்லைங்க, அரைச்சி விட்டால் பருப்பு விட்டு குழம்பு. அது பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய். நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிறதால தேங்காய் வந்து ரெண்டு பத்தம் எடுத்திருக்கேன். வத்தல் மிளகாய் ஒரு அஞ்சு ஆறுங்க. சீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு. இங்கே வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்புமே ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு லைட்டாக பெருங்காயம் தூவிருக்கேன். இந்த பக்கம் தாளிக்காய், வெங்காயம், தக்காளி, கடுகுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக வறுத்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அரைக்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து மண்சட்டி வச்சுருக்கேங்க, இதில் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோன்னா நம்ம வந்து சோம்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு வெடிச்சாச்சு, நம்ம சோம்பு சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க, கடுகு வெடிச்சாச்சு, சோம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வதங்கட்டோங்க. அதுக்குள்ளே நான் வறுத்த பொருள்லாம் ஆறிச்சு, அதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்குனதால கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வதக்குனதோட நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகாய் தூள் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதால். இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸி அலம்பில் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது உப்பையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்கும்போது நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த உருண்டைகளை வந்து நம்ம உருட்டி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாங்க. குழம்பை கொதிக்கட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம் நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், இந்த மாதிரி உருட்டிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிச்சுங்க. மெதுவாக நம்ம உருண்டைகளை இறக்கி விட்டுட்டு மெதுவாக போடணுங்க. உருண்டைகள் வெந்ததுன்னா எப்படி தெரியுங்களா, மேலே வந்து மிதந்து வந்துடும் உருண்டையெல்லாம். எல்லா உருண்டைகளும் சேர்த்துடலாங்க. நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, உருண்டைகள்லாம் வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான அரைச்சி விட்டால் உருண்டை குழம்பு ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லிக்கு பார்த்து நீங்கள் கருவேப்பிலை தூவி போய் இறக்குனீங்கன்னா சூப்பராக மனமாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.